இலங்கை வரலாறு பேசும் மகிந்த முஸ்லிம் முன்னோடிகள் டிபி ஜாயா. இலங்கையின் மத்திய மாகாணத்தில் கண்டி மாவட்டத்தில் கலகதரை என ஊரில் காசிம் ஜாயா நோனா ஆகியோருக்கு பிறந்தார். கண்டியில் புனித பவுல் கல்லூரி, கல்கிசை புனித தோமையார் கல்லூரியிலும் கல்வி கற்றார். 1913 ஆண்டில் லண்டன் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று கண்டி தர்மராஜா கல்லூரியில் சில காலம் பணியாற்றினார். பின்னர் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் கல்லூரியிலும் 1917 ஆண்டு வரையும், பின்னர் கொழும்பு ஆனந்தா கல்லூரியிலும் ஆசிரியராக பணியாற்றினார். 1921 ஆண்டில் கொழும்பு ஜாஹிரா கல்லூரியில் அதிபர் பதவியில் அமர்ந்தார். இவரது காலத்தில் இக்கல்லூரி கல்வியில் பெரும் வளர்ச்சி கண்டது. ஜாஹிரா கல்லூரியின் கிளைப்பள்ளிகளை மாத்தலை, அலுத்கமை, புத்தளம் ஆகிய நகரங்களில் நிறுவினார். 1924 ஆண்டில் இவர் அரசியலில் இறங்கினார். அன்றைய பிரித்தானிய இலங்கையின் சட்டவாக்க பேரவைக்கு 1924 ஆண்டில் இலங்கை முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்த அதிகாரபூர்வமற்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொழில் மற்றும் சமூக சேவைகளுக்கான அமைச்சராக நியமிக்கப்பட்டார். 1931 ஆண்டில் இடம்பெற்ற இலங்கை அரசாங்க சபை தேர்தலில் கொழும்பு மத்தியில் போட்டியிட்டு ஏஇ முனசிங்கவிடம் தோல்வியுற்றார். பின்னர் 1936 இலங்கை அரசாங்க சபை தேர்தலில் நியமன அங்கத்தவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 1947 ஆண்டு வரை சேவையாற்றினார். 1947 இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் கொழும்பு மத்திய தொகுதியில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவருக்கு அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டது. பாகிஸ்தானுக்கான இலங்கை தூதுவராக பணியாற்றினார். இவர் 1960 ஆண்டில் மக்காவிற்கு புனித யாத்திரை சென்றிருந்த போது அங்கு காலமானார்.